தொலைக்காட்சியின் நேர் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். அழகான காலை வேளையிலே உங்களை எல்லாம் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். மனுஷனுக்கு வாழ்க்கையில சலிப்பும் வாழ்க்கையில தோற்று போகும்ங்கிற எண்ணம் வரும்போது தான் ஆன்மீகத்தை தேடி ஓடி வருவோம்னு சொல்லுவாங்க. அப்படி ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு தேடல் மட்டும் இல்லைங்க, தஞ்சம் புகக்கூடிய ஒரு அமைதியான நிம்மதியான இடமும் கூட. உங்களை எல்லோரும் அன்போடு வரவேற்கிறோம். அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களாங்கம்மா? மிக சிறப்பா அம்மாங்கம்மா, வளர்ச்சி பாதையில இருக்கேங்கம்மா. வாழ்கின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி குந்தன் திருவடிகள், தினம் பணி ஓம் பச்சையம்மா, தினம் பணி ஓம் பச்சையம்மா, தினம் பணி ஓம் பச்சையம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். வணக்கம் ரேகா. சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. நேர்ல அனைவருக்கும் மீண்டும் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, நீங்க கால் பண்ணும்போது உங்களுடைய கேள்வியை ரொம்ப கிறிஸ்பா கேட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், ஈஸியா இருக்கும், நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதே சமயத்துல டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. அழகர் வாஸ்து நிறுவனர் வந்து நம்மளுடைய சரவணா தேவி அம்மா வந்து நமக்காகவே ஸ்கைப் வழியை வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் மக்கள் வந்து சந்தோஷமா இருக்கணும், அதை விட பயம் இல்லாம நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அம்மா உங்ககிட்ட வந்து எப்பவும் கேட்கறதா, இது கொஞ்சம் ஸ்பெஷலா நிறைய பேருடைய கேள்வி இது. சரவணா தேவி அம்மா வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தான்னு இல்லை, பல பேரோட வீட்டுக்குள்ளே வந்து ஒரு மிராக்கிள் நடக்குது அந்த வீட்டுக்குள்ளே, ஒரு பாசிட்டிவ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு வாஸ்துவாக தான் எங்களுக்கு முதல் முதல் அறிமுகமானீங்க. இன்னைக்கு உங்களுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது, ஒரு ஹீலராக, ஒரு மனோநிலை சம்பந்தமான ஒரு ஹீலராக, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இருந்தால் கூட வீடு வாஸ்துப்படி அமைஞ்சாதான் நல்லா இருக்குமா, அது வாஸ்துப்படி இல்லைன்னா அது எப்படியெல்லாம் மாற்றுறது? நிச்சயமாங்கம்மா, இப்ப நீங்க சொன்ன எல்லா விஷயத்துக்குமே இறை பேராற்றலுக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்றேன். அது போலவே ஒரு வீடு வந்து வாஸ்துப்படி அமைந்தால் மட்டுமே வாழ்க்கையில சிறப்படைய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நான் உறுதியா இருக்கேங்கம்மா. அதனால ஒவ்வொரு வீடுகளுக்கும் நான் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக போகும்போது அதுக்குண்டான பரிகாரங்கள் எதுவும் கிடையாது. நிச்சயமா மாற்றம் ஏற்படுத்தி தான் ஆகணும் அப்படிங்கிற நிலையில இருக்கும்போது மாத்தி தான் ஆகணும். ஏன்னா கண்ணிருக்கு வேண்டிய இடத்துல மூக்கு வச்சா அது சரியா இருக்காது. அப்ப அந்தந்த பகுதிகள் பாதிக்கும் போது அது தொடர்பான பிரச்சனைகளை அந்த குடும்பத்தினர் சந்திச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல வந்து இந்த வாஸ்து முறைப்படி வீட்டை மாற்றும் போது நிச்சயமா நல்ல மாற்றத்தை இந்த இயற்கை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்த அவங்களுக்கு சொல்றோம். ஆனா அதை மாத்துறதுக்குண்டான கால அவகாசம் அவங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கொஞ்ச காலங்கள் வந்து அவங்க அதுக்குண்டான பொருளுக்கோ இல்ல வந்து அதுக்குண்டான அந்த டைம் அவங்களுக்கு செட் ஆகணும், வீட்டுல எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும், இது போல சில விஷயங்கள்ல தடைகள் வரும்போது அதை மாற்றக்கூடிய என்ன மாற்றங்களோ அதை மாற்றக்கூடிய தெய்வ வழிபாடுகள்னு சொல்றேன். அந்த வீட்டுக்குண்டான தெய்வம் என்ன, அதை தொடர்ந்து வழிபடும் போது என்ன மாற்றம் வரும், எப்படின்னா வீட்டை மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்களுக்கு தெளிவா சொல்லும் போது பாத்தீங்கன்னா நிச்சயமா எல்லாருமே அந்த குறைந்த காலத்துல வந்து அவங்க அந்த வீட்டை வந்து வாஸ்தப்படி மாற்றத்துக்குண்டான அமைப்பை இயற்கை இறை பேராற்றம் கொடுக்குது, அதை மாற்றிக்காங்க. அப்புறம் நிச்சயமா வந்து வாஸ்துப்படி வீடு மாத்தினா மட்டும்தான் நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒவ்வொருத்தருக்கும் புரியுற மாதிரி சொல்றதுனால எல்லாருமே நான் இன்னைக்கு வாஸ்து பாக்குறதுக்காக எந்தெந்த வீடுகளுக்கு போனேன் அவங்க எல்லாருமே மிக சிறந்த வளர்ச்சி பாதையில தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில சொல்ற எல்லா விஷயங்களையும் ஃபாலோ பண்ணி மிக பிரம்மாண்டமான வெற்றி பாதையில இருக்காங்கம்மா. சரி, அதுல சில வார்த்தையில் மாற்றம், வாழ்க்கையில் மாற்றம்னு சொல்லி நல்ல வார்த்தைகளை பேசுறது, மைண்ட் பவர், அதாவது ரகசியம் அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா வாஸ்துப்படி வீடு மாத்துறாங்க, அமோகமான வெற்றி அடைஞ்சிட்டு இருக்காங்கம்மா. நன்றி. சூப்பர்மா. நிறைய நேயர்கள் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு கேள்வி என்ன, இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியா இருக்கும், இது வந்து உலகம் தோன்றிய நாட்கள்ல இருந்தே ஒரு சந்தேகம், ஒரு பதட்டம், ஒரு பயம். ஆனா இந்த ஒரு 150 நாட்களா வந்து எல்லாருக்குமே ஒரு மாபெரும் பதட்டத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தியிருக்குது. ஏன்னா பிஸ்னஸ், ஹியூஜ் பிஸ்னஸ் பண்றவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பயம் என்னன்னா, அடுத்து நம்ம எப்படி இதுல இருந்து மூவ் பண்றது, எப்படி டெவலப் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, லைஃப்ல இப்போ ஜஸ்ட் என்ட்ரி ஆகக்கூடிய இளைஞர்களுக்கு என்னன்னா, ஓகே ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம், நம்ம ஒரு தொழிலதிபரா ஆகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு என்ன பிஸ்னஸ் பண்றது, இன்னைக்கு உலகமே வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு பயம். ஸோ பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பண்ணணும்னா என்ன பிஸ்னஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத விட எந்தெந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம கையில எடுத்துக்கலாம்? நல்ல விதமா, அதாவது பிசினஸ் வியாபாரம் தொழில் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து வணங்க வேண்டிய இறைவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரனோட அம்சமான திருப்பதி பாலாஜி, திருப்பதி பெருமாள் தான் வந்து நம்ம வந்து ஒரு தொழில வெற்றி அடைய கொடுக்க வேண்டிய ஒரு மாபெரும் சக்தி.
அந்த இறையாற்றல நம்ம வந்து சரணாகதி அடையும் பொழுது நிச்சயமா நம்ம ஆரம்பிக்கிற தொழில் வந்து மிக சிறப்பான முன்னேற்றத்தை கொண்டு போறதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த இறையாற்றல் கொடுக்கும். அப்ப அந்த இடத்துல என்ன நம்ம பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம வியாபாரம் எந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கோமோ ஃபர்ஸ்ட் அந்த இடத்தோட வாசம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கணும். அதாவது அந்த ரூமுக்குள்ள ஒரு அறையோ இல்ல ஒரு பெரிய ஒரு ஹாலோ இல்ல பெரிய இடமோ எந்த இடமா இருந்தாலும் அந்த இடத்த வந்து வாஸ்துப்படி அமைக்கிறோம். அதுக்கு முக்கியமான அமைப்பு வெளிப்புற வாஸ்து. அந்த அந்த இடத்துக்கு வந்து தெருக்குத்து எப்படி வந்து தெரு எப்படி போயிட்டு இருக்கு, அது எந்த கார்னர்ல இருக்கு, இதையெல்லாம் பார்த்துதான் ஒரு வியாபார நிறுவனத்தை நம்ம அமைக்கணும். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வாஸ்துக்கு முக்கியத்துவம் நிச்சயமா கொடுக்கணும். அது போலவே அந்த இடத்துக்குள்ள வந்து இறை வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, நிச்சயமா திருப்பதி பாலாஜி படம் நின்ற கோலத்தில் உள்ள பெருமாளை நம்ம வச்சு வணங்குறது நிச்சயமா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அந்த இடத்துல கொடுக்கும். தொழில் வளர்ச்சி அப்படின்னு சொல்லும் போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு திருப்பதி பெருமாளோட வழிபாடு. அதை தொடர்ந்து செய்யும் பொழுதும் நிச்சயமா வியாபாரத்தில் மிகப்பெரிய வெற்றி. வாஸ்து, இறையாற்றல் துணை, இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம பண்ணும் பொழுதும், தான தர்மங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போதும், எந்த தொழிலாக இருந்தாலுமே மிக சிறப்படைய முடியும். ஆனா வந்து இந்த காலகட்டத்துல நம்ம உடனடியா நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறத நிச்சயமா ஜெயிப்போம், எல்லாருமே ஜெயிப்போம். ஜெயிக்கிற நம்ம எல்லாருமே நாங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்றது நம்ம வாழ பிறந்தவர்கள் அல்ல ஆழ பிறந்தவர்கள் அப்படிங்கிற எந்த தன்னம்பிக்கையோட எல்லாருமே ஒரு தொழில ஆரம்பிக்கும் போது நிச்சயமா பிரம்மாண்டமான வெற்றி காத்திருக்கிறது. இந்த தற்சமயத்துல இருக்கிற இந்த விஷயத்த பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நிச்சயமா நல்ல எதிர்காலம் எல்லோருக்குமே இருக்குது அப்படிங்கிற தன்னம்பிக்கையை கொண்டு வாங்க. மிக சிறப்பான மாற்றம் எல்லாருக்குமே வரும். நன்றி, ரொம்ப நன்றிமா. திருப்பதின்னு சொன்ன எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு, அதுக்கு முன்னாடி நம்ம கூட நேயர்கள் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம். யாருங்கன்னு பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் குரோம்பேட்ல இருந்து ராதிகா பேசுறேன் மேடம். சொல்லுங்க ராதிகா, உங்களுடைய சந்தேகத்தை அம்மா கிட்ட கேட்டுக்கலாம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். ராதிகா வாழ்க வளமுடன் மேடம். மேடம் உங்க ப்ரோக்ராம் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, ரொம்ப சூப்பரா சொல்றீங்க மேடம். நிறைய டிப்ஸ் சொல்றீங்க, நிறைய விஷயம் நாங்க இதனால நாங்க கேட்டுக்கிறோம். ரொம்ப அருமையா இருக்கு மேடம். நாங்க இவ்வளவு நாளா தெரியல எங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம். இதனால மேடம் இது 1 இயருக்கு முன்னாடி நாங்க வீடு ஷிஃப்ட் ஆகி வந்தோம் மேடம். அப்ப ஆக்சுவலா வந்து எல்லா இடத்துலயும் அந்த கட்டிலு பீரோ எல்லாம் அங்கங்க வச்சிட்டோம். அப்புறம் ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு எங்க வீட்டுக்காரருக்கு ரொம்ப உடம்பு சரியாம போயிடுச்சு. என்ன உடம்புன்னு தெரியல, 2-3 டாக்டர்ஸ் எல்லாம் போயிட்டு வந்தோம், ஒண்ணுமே முடியல அவருக்கு. வந்து சொல்ல முடியாத மேடம் அது, இது அதனால ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு. என்ன காரணம்னே தெரியல அவருக்கு, உடம்பு ரொம்ப சரியில்லாம இருந்தது. நானும் கூட்டிட்டு போயிட்டு வருவேன், என்னடா என்ன காரணம் தெரியல, என்ன சாமியும் வழிபாடு பண்ணுவேன், கோயிலுக்கு போயிட்டு வருவேன், அர்ச்சனை பண்ணுவேன், நல்லா இருந்த மனுஷன் இப்படி இருக்கா ஆயிட்டாரு அப்படின்ட்டு. இல்ல வீடுதான் நம்ம இப்போ காலி பண்ணிட்டு வந்தோமே, அதனால ஒரு நாள் இதாச்சு. அப்புறம் வந்து உங்க புரோகிராம பார்த்தோம் மேடம், புதுவீகம் நிகழ்ச்சியில உங்க புரோகிராம பார்த்தோம் மேடம். அப்ப நீங்க சொன்னீங்க வடகிழக்க காலியா வீங்க, வந்து வெயிட் வைக்காதீங்க அந்த இடத்துல, அப்புறம் ஜன்னல் எல்லாம் திறந்து வைங்க, இந்த பெட்ரூம் ஜன்னலாச்சும் சாத்தி வைப்பேன், ஜன்னல் எல்லாம் திறந்து வைங்க, அப்படி வெளிச்சம் வரட்டும் அப்படின்னு சொல்லுவீங்க மேடம். அது நான் நகர்த்தி வச்சேன் மேடம், உங்க ப்ரோக்ராம் பார்த்துட்டு நான் அந்த கட்டில எல்லாம் நகர்த்தி வச்சேன், ஜன்னல்லாம் திறந்து வச்சேன் மேடம். நம்பினா நம்ம 15 டேஸ்க்குள்ள வித்தின் 15 டேஸ்க்குள்ள எங்க வீட்டுக்காரருக்கு ரொம்ப உடம்பு சரியா நல்ல சரியாயி வந்து அப்ப வேலைக்கு போக ஆரம்பிச்சாரு மேடம். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். உங்களால தான் வந்து எங்க வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியாச்சு மேடம். நான் வந்து பிரபஞ்சத்தோட ஒரு வேலையால் தான், அதனால வந்து இது எல்லாத்தையும் கொடுத்தது உங்களுக்கு பிரபஞ்சம். புதுயுகம் சேனலுக்கும் ரொம்ப தேங்க்ஸ், உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எங்க வீட்டுக்காரர் இப்ப நல்லா நடமாடிட்டு இருக்காருன்னு அது உங்க ப்ரோக்ராம் பார்த்து நீங்க சொன்ன டிப்ஸ் அதெல்லாம் தான் எங்க வீட்டுக்காரர் சரியாச்சு மேடம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஏன்னா டாக்டர் வந்து சொன்னாங்க சரியாயிடும் சரியாயிடும் தான் சொன்னாங்க தவிர சரியாகல மேடம். ஆனா இப்ப நீங்க சொன்னீங்க வடகிழக்குல காலியா வைங்க, அந்த இடத்துல வெயிட் போடாதீங்க, காலியா வைங்க அப்படின்னு சொன்னீங்க. அது மாதிரி வச்ச மேடம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். சரியாயிடுச்சு எங்க வீட்டுக்காருக்கு. நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணியிருந்தேன் இந்த இதுக்கு போனுக்கு, அது இப்ப கிடைச்சிது. அதுவும் ரொம்ப சந்தோஷம் ராதிகா, உங்களோட முயற்சியை இன்னும் தொடர்ந்து நல்லபடியா இந்த நிகழ்ச்சியில சொல்ற எல்லா விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா நீங்க இன்னும் பிரம்மாண்ட வெற்றி பெற இயற்கையை வணங்கி வாழ்த்துக்கிறேன்மா. தொடர்ந்து இந்த விஷயத்த எல்லாருமே இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்குங்க எல்லாருமே உங்களோட வீட்டோட வடகிழக்கு பகுதியை சுத்தமா வைங்க, வடக்கு கிழக்குல இருக்கிற ஜன்னல்களை ஓபன் பண்ணி வைங்க. நிச்சயமா இறைப்பெயராற்றல் எல்லாரோட வாழ்க்கையில இது மாதிரி ஒரு மராக்களை நிகழ்த்தும் அப்படிங்கிறத இந்த இடத்துல அடியை பணிந்து சொல்றேன். நன்றி, வாழ்க வளமுடன்.
அம்மா நீங்க பிசினஸ் டெவலப் ஆகிறதுக்கு மனசு சந்தோஷமா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக நீங்க பெருமாள் சொன்னீங்க, அதுவும் திருப்பதி பெருமாளை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. நிறைய இடங்கள்ல நிறைய பெரியவர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், திருப்பதியில இருந்து படம் வாங்கிட்டு வீட்டுக்குள்ள வைக்க கூடாது, அல்லது திருப்பதி போயிட்டு வரும்போது அங்கிருந்து படங்கள் வாங்கிட்டு வரக்கூடாதுன்னா இருக்குது. அது எந்த அளவுக்கு சரி எந்த அளவுக்கு தவறு? ஏன்னா நீங்க திருப்பதி பெருமாளை பத்தி சொன்னோம்னா உங்ககிட்டே இந்த சந்தேகத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாமே நினைச்சேன். நல்லதுங்க. அதாவது எப்பவுமே மனிதனோட வாழ்க்கையில நம்ம செய்யற முக்கியமான தவறுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து எதெல்லாம் வேண்டாத விஷயமோ அதை பத்தி தான் நம்ம அதிகமா எப்பவுமே சிந்திப்போம். இதுதான் முக்கியமா நம்ம செய்யற தவறா இருக்கு, இதை மாத்திக்கணும். இந்த மாதிரி எந்த ஐதீகமும் கிடையாது. இறைவனோட படத்தை வாங்கிட்டு திருப்பதி போயிட்டு இறைவனோட படத்தை வாங்கிட்டு வர்றதுலயும் எந்த தப்பும் கிடையாது. நம்மளை உருவாக்கின அல்டிமேட் அவரோட படத்தை வீட்டுல வச்சிருக்கிறது ஒரு நல்ல ஒரு நல் அதாவது தாயாரோட பெருமாளை வைக்கும் போது அவங்க ரெண்டு பேரும் எப்படி சிறந்த தம்பதிகளோ அந்த மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை, கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கிற இடத்துல செல்வ செழிப்பு, இது போன்ற நல்ல விஷயங்களை கொடுக்கறது திருப்பதி பெருமாள் வழிபாடு. அப்ப அந்த நல்ல விஷயத்த ஃபாலோ பண்றதுக்கு நம்ம தயக்கமே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நல்ல மாற்றம் எல்லாரோட வாழ்க்கையிலயும் வரும். இன்னொரு விஷயம், இந்த தொழில் பத்தி நம்ம சொல்லும் போது நிச்சயமா திருப்பதி பாலாஜி படம் நின்ற கோலத்துல அஷ்டலட்சுமியோட இருக்கிற ஒரு படத்தை தொழில் ஸ்தாபனங்களுக்கு தொழில் செய்யற இடங்கள்ல வைக்கிறதும், பிளஸ் வந்து அதுக்கு வந்து புதன்கிழமை தோறும் துளசி மாலை போடுறதும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அந்த தொழில கொடுக்கும். அது போலவே எல்லாருமே வந்து ஒரு பிசினஸ் நம்ம பண்றோம்னா அந்த பிசினஸ்ல ஒரு பார்ட்னரா நம்ம வந்து பெருமாளை எடுத்துக்கிறது ஒரு நல்ல விஷயம். அதாவது லாப நஷ்டங்கள் எது வந்தாலும் எல்லாமே பொறுப்பு பெருமாள் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து நம்ம வந்து இறையாற்றலுக்கு கொடுக்கும் போது நிச்சயமா எல்லா விஷயத்திலயுமே நமக்கு வந்து முன்னேற்றத்தை கொடுப்பாரு இறைவன். அப்ப அந்த இடத்துல வந்து கிருஷ்ணார்ப்பணம் அப்படிங்கிற வார்த்தையும் அடிக்கடி சொல்றதையும் எல்லா விஷயத்தையும் அந்த பெருமாளுக்கே நம்ம வந்து சரணாகதியா கொடுக்கறதும் நம்ம வாழ்க்கையில நிச்சயமா நல்லது மட்டுமே கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். அதாவது நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும் அப்படிங்கறத உறுதியான விஷயமா இறையாற்றல் கொடுக்கும். அப்ப அந்த இடத்துல கிருஷ்ணார்ப்பணம் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி சொல்றதும், பெருமாளை வந்து நம்ம வந்து தொழில பிசினஸ் பார்ட்னரா வச்சுக்கிறதும், அவருக்கு ஒரு பர்சன்டேஜ் அமௌண்ட்டை தனியா நம்மளோட லாபத்துல எடுத்து வச்சிருந்து அதை வந்து ஒவ்வொரு வருடமும் நம்ம வந்து பெருமாள் திருப்பதி போயிட்டு பெருமாளுக்கு வந்து அந்த பணத்தை வந்து தங்கமா மாத்தி அவரோட உண்டியல்ல செலுத்துறதும் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்துல ஒரு முன்னேற்றம் பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். இதெல்லாம் செய்யும் போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, நம்மளுக்குள்ள நேர்மறையான ஆற்றல் நிறைய ஆரம்பிக்கும், நல்ல வழியில சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் வரும். இதெல்லாம் நல்ல விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து பண்ணும்போது ஆயிரம் கண்ணுடைய இந்த பிரபஞ்சம் நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கும். நம்ம ஒரு அடி வச்சோம்னா நமக்கு 100 அடி நமக்கு வந்து பிரபஞ்சம் வந்து நம்ம நோக்கி வரும் அப்படிங்கிறதுல உறுதியா இந்த நல்ல விஷயங்களை பண்ணும் போது நிச்சயமா தொழில எல்லாருமே பிரம்மாண்ட அமோகமான வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சொல்லி சிறம் தாழ்த்தி சொல்றேங்கம்மா. இப்ப எல்லாருமே ஃபாலோ பண்ணி சிறப்படைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிமா. நம்ம கூட பேசுறதுக்கு நேயர்கள் இருக்காங்க. வணக்கம் நேரம் இல்ல நேரம். ஹலோ வணக்கம்மா, யாருங்கிருந்து பேசுறீங்க? மேடம் நான் திருச்சியில இருந்து பேசுறேன். சரிமா, உங்களுடைய சந்தேகத்தை அம்மா கிட்ட கேட்கலாம். உங்களுடைய பேர் மட்டும் சொல்லுங்க. பேர் முத்தமிழ் செல்வி. முத்தமிழ் செல்வி, ஓகேமா. ஆமா செல்வி சொல்லுங்கம்மா. அம்மா வணக்கம்மா. வணக்கம் செல்வி சொல்லுங்கம்மா. அம்மா எனக்கு திருமணம் லேட் ஆயிட்டே போகுது, 35 வயசு ஆகுது, திருமணம் லேட் ஆயிட்டே போகுது, அதுக்கு என்ன பண்ணலாம் திருமணம் நடக்க? நிச்சயமா உங்களுக்கு நல்ல திருமணம் நல்ல கணவர் நிச்சயமா அமையணுமா, வருத்தப்படாதீங்க. அந்த வந்து நீங்க வந்து பழனி முருகன் வழிபாடு தொடர்ந்து பண்றது செவ்வாய் தோறும் பண்ணுங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலையில 6-7 முருகனுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்க. நிச்சயமா நமக்கு 35 வயசு ஆயிடுச்சு, திருமணம் ஆகுமா அப்படிங்கிற இந்த நம்பிக்கையின்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து போட்டுருங்க. நல்ல திருமணம் நமக்கு நடக்கும், நல்ல கணவர் வருவாருங்கிற நம்பிக்கை கொண்டு வாங்கம்மா. அதை வந்து உருவகப்படுத்துங்க, கனவு கண்டு காட்சிப்படுத்துங்க. உங்க திருமணம் நடந்தா நீங்க எப்படி எல்லாம் வாழ்க்கையில வந்து மகிழ்ச்சியா இருக்கீங்களோ அந்த நிலையை இப்ப கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமா இந்த பிரபஞ்சம் அந்த விஷயத்த உங்களுக்கு கொடுக்கும். நன்றி, வாழ்க வளர்ந்து. அடுத்த நேயர் இருக்காங்கம்மா. வணக்கம் நேரம் நேரம். வணக்கம் வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? டிவி வால்யூமை கம்மி பண்ணிக்கோங்க. அம்மா நீங்கள் இந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் நான் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி அதுக்கப்புறம் ஒரு ஹீலர் அப்படிங்கிற முறையில் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. பொதுவாக நீங்கள் நிறைய ஷோவில் சொல்லியிருக்கீங்க கல்லுப்பு வந்து வீடுகளில் அல்லது நம்ம தொழில் செய்யக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? இந்த கல்லுப்பு அதற்கு இதுதான் வாஸ்துப்படி இங்கே தான் வைக்கணும்னு இருக்கா, இல்லை இந்த பாத்திரத்தில் தான் வைக்கணும்னு ஏதாவது இருக்காம்மா? நிச்சயமாங்கம்மா. அதாவது பிளாஸ்டிக் பவுல், ஒரு ப்ளூ கலர் பிளாஸ்டிக் பவுல்ல வந்து உப்பு வந்து நிறைச்சி வீட்டோட ஹால்ல அதாவது வர்றவங்க பாக்குற மாதிரி வைக்கிறது ஒரு நல்ல அமைப்பா இருக்கும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அந்த உப்பை மாத்திடணும். அந்த மாதிரி பண்ணும்போது நிச்சயமா அந்த இடத்துல உள்ள எதிர்மறை ஆற்றல்களை அந்த உப்பு வந்து கிரகிச்சு வச்சுக்கும்.
ஒவ்வொரு வாரமும் புதுசானது இந்த மாதிரி மாற்றும் போது அந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் எனர்ஜி நேர்மறை என ஆற்றல் வந்து நிறைய ஆரம்பிக்கும். அப்ப எல்லா விஷயங்களிலுமே நமக்கு வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் உறுதியா இருக்கணுமா, இது எல்லாருமே பயன்படுத்தணும் நினைச்சேன். ரொம்ப நன்றி. மேனேஜர் வந்துட்டாங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம் சார். டிவியோட வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, யாரு இங்க இருந்து பேசுறீங்க? நாங்க கடலூர் மாவட்டம் முடிகண்டன்ல இருந்து பேசுறோங்க. சங்கீதா. சங்கீதா, உங்களுடைய சந்தேகத்தை அம்மா கிட்ட கேக்கலாம். சங்கீதா சொல்லுங்கம்மா. ரொம்ப வணக்கம் மேடம், உங்களை ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்கம்மா. வீடு புது வீடா அமைச்சிருது, கொஞ்சம் டிலே ஆயிட்டே இருக்குங்க. அது நீங்க இந்த கேள்வி கேட்கறதுக்கு இவ்வளவு டிலே பண்ணீங்க, நிச்சயமா பிரபஞ்சம் எல்லா விஷயத்திலயுமே டிலேவா தான் இருக்கு. இன்னும் ஃபாஸ்டா இருக்கு, எழுச்சியோட பேசுங்கம்மா, உற்சாகமா இருக்குமா. புது வீடு கட்டிட்டா எப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரி ஒரு மனசுல ஒரு தன்னிறைவை கொண்டு வாங்க, நிச்சயமா நல்ல வீடு அமையும். திருவொற்றியூர் வடிவுடையம்மன் வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுக்குற அமைப்பா இருக்குமா. நன்றி, தொடர்ந்து உற்சாகமா சிறப்பா உங்க வேலைகளை செய்யுங்க, பிரபஞ்சம் உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுத்துட்டே இருக்கும். நன்றி, வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி சங்கீதா. ரொம்ப பதட்டமா இருக்கீங்க, பதட்டம் இல்லாம ஏன்னா அம்மாவை பாராட்டணுங்கிறதுல நீங்க வந்து உங்களுக்கு கேள்வியை மறந்துட்டீங்க. மகிழ்ச்சிமா. அடுத்த நேயர் இருக்காங்கம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம். வணக்கம்மா. யாருமா, இங்கிருந்து பேசுறீங்க? சுகாசினி பேசுறேன் மேடம். சரிம்மா சுகாசினி, உங்களுடைய சந்தேகத்தை அம்மா கிட்ட கேட்கலாம். மேடம் வணக்கம். மேடம் வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. மேடம் எங்க வீட்டுக்கார பேரு பூவா சொல்லுவோம். நான் நிரந்தரமான வேலை கிடைக்கணும் மேடம், பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடையணும் மேடம். நிச்சயமா, நீங்க குடியிருக்கிற வீட்டுல வந்து வடகிழக்கு தென்மேற்கு பாதிப்புள்ள வீட்டுல இருக்கீங்கம்மா. அந்த வீட்டை மாத்திக்கிறதும் இல்ல சொந்த வீடா இருந்தா அது வாக்குப்படி மாத்தி அமைக்கிறதும் உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். அது போலவே திருச்செந்தூர் முருகன் வழிபாடு நிச்சயமா உங்க வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் மராக்கலா ஒரு சேஞ்சஸ் கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். அதனால வந்து திருச்செந்தூர் முருகன் வழிபாடு ஒவ்வொரு செவ்வாய்தோறும் காலை 6-7 வீட்டுல 6 தீபம் வச்சு முருகனை நினைச்சு கந்த சஷ்டி கவசத்தை போடுங்க. ஒவ்வொரு வீடுகள்லயும் கந்த சஷ்டி கவசம் காலை 6 மணி மாலை 6 மணி இரு வேளையிலையும் ஒழுக்கும் போது எல்லா இடங்கள்லயும் மிக பிரமாண்டமான வெற்றி வருங்கம்மா. இந்த தொடர்ந்து எல்லாருமே நம்ம வந்து இது நம்ம சமயம் சார்ந்த விஷயம், இதுல வந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். நாங்க எல்லாரும் நம்ம எல்லாருமே காலை 6 மணி மாலை 6 மணி ரெண்டு நேரமும் கந்த சஷ்டி கவசத்தை ஒழிக்க விடுங்க, திருச்செந்தூர் முருகன் பாதத்தை பிடிச்சிக்கோங்க, நிச்சயமா நல்ல வேலை நிம்மதியான வாழ்க்கை கிடைக்குமா. நன்றி, வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிம்மா. அம்மா, இப்போ எனக்கு திடீர்னு ஒரு ஞாபகம், நீங்கள் வந்து பூக்கள் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது நீங்கள் ஏற்கனவே ஒரு இடத்துலையும் சொல்லியிருக்கீங்க, நிறைய பூக்களை பற்றி ஆராய்ச்சியும் பண்ணிகிட்ருக்கீங்க, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சந்தோஷமான விஷயங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த வகையில் இந்த வாரம் ஒரு பூவை பற்றி எங்களுக்கு சொல்லணும். அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுறதுக்கு நேயர்கள் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம். வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்து ஜானகி பேசுறேம்மா. ஜானகிம்மா, உங்களோட சந்தேகத்தை அம்மா கிட்ட கேக்கலாம். வணக்கம். வணக்கம் ஜானகி, சொல்லுங்கம்மா. இது வீடு வந்து ஓட்டு வீடு, மூணு கட்டு வீடு. சொல்லுங்க. வந்து செலமேர்க்கா இருக்குமா, நேர்க்க நின்று திறக்கிற மாதிரி அதை இடம் மாத்தி வைக்கலாமா? இல்ல இல்ல, உங்களுக்கு என்ன பிரச்சனை, வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு? வருத்தமா இருக்கீங்களா, கடன்ல இருக்கீங்களா, என்ன பிரச்சனை இருக்கு? கடன்லதான் இருக்கும், ரொம்ப கஷ்டம். கடன்ல இருக்கீங்க, சரி, அதுக்கு என்ன வழின்னு அம்மா கிட்ட கேக்கலாமா? சொல்லுங்க. அவங்க ரொம்ப கடன்ல இருக்காங்க, அவங்களுடைய வாஸ்து எப்படி மாத்தணும்? வீட்டுக்கு முன்னாடி வர ரோட வச்சு குத்தலுக்கு நீங்க சொல்றத வச்சு வீட்டை மாத்தணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு நேரலையில. என்னன்னா வீட்டை பார்த்துதான் வாஸ்து நம்ம சொல்லணும். அப்ப வந்து வீடு வந்து மாதிரி கடன் பிரச்சனையோட இருக்கீங்க அப்படின்னா அங்க வந்து எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாஸ்து நிபுணரை வச்சு வீட்டை செக் பண்ணி அதை கரெக்ட் பண்ணுங்க, நிச்சயமா நல்ல வாழ்க்கை கிடைக்கும். கடனை கொடுத்த அந்த இறைவனே கடனை கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பையும் கொடுப்பாரு. அதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கடன் வாங்கறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், இந்த கடன் நமக்கு தேவையா, அது எதுக்காக நம்ம வாங்கி பயன்படுத்துறோம் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம வந்து ரொம்ப யோசிச்சு செய்யும் பொழுதும், வாங்கியாச்சு ஏதோ ஒரு விதத்துல நம்ம கடன் வந்துருச்சு அப்படிங்கும் போது அந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்து பயப்படாம நம்மளோட உழைப்பை அதிகப்படுத்தி சேமிச்சு சிக்கனமா இருந்து நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும். இதுக்கு வந்து எறும்புகளுக்கு உணவு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு நல்ல விஷயத்த உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா எப்பவுமே எறும்புகள் வந்து கோடை காலத்துல வந்து உணவுகளை சேமிச்சு மழை காலத்துல சேமிச்ச உணவுகளை சாப்பிட்டு வாழ்ற ஒரு உயிரினம். அப்போ வந்து இந்த எறும்புகளுக்கு ஆரஞ்சு மிட்டாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்க போடும்போது இந்த எறும்புகள் அதை எடுத்து சாப்பிடும்போது அது அந்த எனர்ஜி உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அப்ப உங்களுக்கு வந்து சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தானாவே வர்றதுக்கு ஆரம்பிக்கும், உங்களை அறியாமல.
இது போல நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க, வீட்டை வாஸ்துப்படி மாத்துக்குமா, நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் நினைச்சு. ஆமா, நான் கேட்ட கேள்விக்கு உங்ககிட்ட இருந்து பதில் வேணும். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய நேயர்கள் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம்மா. வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். உங்க பேர்மா? என் பேர் வந்து ரங்கநாய் கிராமசுமார்மா. சரிம்மா, உங்களுடைய சந்தேகத்தை அம்மா கிட்ட கேட்கலாம். வணக்கம்மா, எனக்கு வந்து கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆக போதுமா. சரிங்கம்மா. கல்யாணம் ஆகி முதலே வந்து எனக்கு குழந்தை வந்து நின்றுடுச்சுமா. ஆனா அந்த குழந்தை வந்து கரு வந்து சரியா வளரல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸே வந்து டிஎன்சி பண்ண சொல்லிட்டாங்க. இப்ப வந்து அதுக்கப்புறம் வந்து 2 வருஷம் ஆக போதுமா, ஒரு முறை கூட குழந்தை வந்து நிக்கவே இல்லை. குழந்தை வந்து நல்ல குழந்தை இரையாட்டல் கொடுக்குமா. இதுக்கு வந்து தொடமலூர் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு, தொடமலூர் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர்ல இருக்குமா கோவில், அந்த கோவில் போயிட்டு வாங்க. நிச்சயமா நல்ல மாற்றம் கிடைக்கும், நல்ல குழந்தை கிடைக்கும். இந்த குழந்தை நீங்க கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து கருகாத்த நாயகி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு உங்களோட கரு நல்லபடியா வளர்ந்து குழந்தை சிறப்பா பிறக்கிற ஒரு அமைப்பு குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரையாற்றலை பணிந்து வளர்க்கும் போது நிச்சயமா நல்ல ஒரு குழந்தை சிறப்பான முறையில உங்களுக்கு ஆரோக்கியமா சிறந்த முறையில வளரக்கூடிய வாழக்கூடிய ஒரு குழந்தையை இரையாற்றல் கொடுக்கும். அப்ப வந்து தொடமலூர் கிருஷ்ணன் வழிபாடு, குருவாயூரப்பன் வழிபாடு, கருகாத்த நாயகி அம்மன் வழிபாடு, இது மூணு விஷயமும் உங்களுக்கு ஒரு சிறப்பான குழந்தையை கொடுக்குற விஷயமா இருக்குமா. தொடர்ந்து இந்த வழிபாடுகளை பண்ணுங்க, நம்பிக்கையோடு இருங்க, கனவு கண்டு காட்சிப்படுத்துங்க. நீங்க ஒரு குழந்தையோடு இருந்தா உங்க வாழ்க்கையில என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்கும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயம் இப்ப நடக்கிற மாதிரி நினைச்சுங்க. உங்க குழந்தை ஒரு கையில வந்து உங்க குழந்தை இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுங்க. இதெல்லாம் நிச்சயமா பண்ணும்போது உங்களோட ஹார்மோன் சேஞ்சஸ் வரும், நிச்சயமா குழந்தை கிடைக்கும்மா. சந்தோஷமா இருங்க, வாழ்க வளமுடன். ரொம்ப மகிழ்ச்சிமா. அடுத்து நேர் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம்மா, நான் பராகோட்ல இருந்து பேசுறேம்மா, திருவாரூர் மாவட்டம். சொல்லுங்கம்மா, உங்க பேரு? என் பேரு மல்லிகாம்மா. மல்லிகாம்மா, உங்களுடைய சந்தேகத்தை அம்மா கிட்ட கேக்கலாம். வணக்கம்மா. வணக்கம் மல்லிகா, சொல்லுங்கம்மா. திருவாரூர் மாவட்டம்ல இருந்து பேசுறேம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. நாங்க வீடு கட்டி இருக்கிறோமா, 3 வருஷமா அங்க அது அடைய மாட்டேங்குது. பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், இது ரெண்டு நிகழ்ச்சி எனக்கு வேணும். என்னங்கம்மா? பையனுக்கு, என் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், வீடு பூர்த்தி அடையணும்னா இது என்ன தடப்பட்டுகிட்டே இருக்குமா? வீடு தடப்பட்டுகிட்டே இருக்குன்னா வீடு வந்து வடமேற்கு பாதிக்குள்ள அமைப்புல இருக்கு. வீட்டோட வடமேற்கு பகுதியில என்ன இருக்குன்னு பார்த்து அது வந்து வாஸ்துப்படி கரெக்டா அமைச்சிருங்க. அந்த இடத்துல வந்து படிக்கட்டு எப்படி இருக்கு, செப்டிக் டேங்க் எந்த மாதிரி போட்டிருக்கீங்க, அந்த வடமேற்கு பகுதியில காம்பவுண்ட் எப்படி இருக்கு, அதாவது குழிகள் ஏதாவது அந்த இடத்துல இருக்கு, அதாவது போரு இந்த மாதிரி ஏதாவது தொட்டி தண்ணீர் தொட்டி ஏதாவது அமைச்சிருக்கீங்களா, இந்த மாதிரி ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயமா இந்த பாதிப்பு கொடுக்கும், வீடு கட்டுறதை நிறுத்தும். அந்த வீட்டுக்கு வந்து இல்ல சரியான தெருக்குத்து அமையாம இருந்து அந்த வீடு கட்டினீங்கன்னா அந்த வீட்டுல போய் நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு கூட இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு இது ஒரு தடையை ஏற்படுத்தும். அதனால ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு அந்த வீட்டை செக் பண்ணி வாஸ்துபடி கரெக்ட் பண்ணி அந்த வீட்டுக்கு குடி போனீங்கன்னா நிச்சயமா மகனுக்கு சிறந்த திருமணம் நல்லபடியா நடக்கிறதுக்கு இரையாற்றல் வழி கொடுக்குமா. இதுக்கு வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்க வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு சாயங்காலம் 6 to 7 தீபம் ஏற்றி வழிபடும் போது நிச்சயமா நல்ல மாற்றம் கிடைக்கும். வீட்டை செக் வாஸ்து நிபுணர் வச்சு செக் பண்ணி வாஸ்துபடி மாத்துக்குமா, நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிம்மா. அம்மா சொல்லுங்கம்மா, பூக்களுக்கும் பெண்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. இன்னைக்கு முழுக்க முழுக்க பெண்களுடைய கால் தான் செவ்வாய்க்கிழமையும் கூட. நீங்க பூக்களை வந்து ஒரு ஆராய்ச்சி வேற பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால கிடைக்கக்கூடிய சந்தோஷம், அதனால கிடைக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் வீட்டில் பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே நமக்கு செம்பருத்தியை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு ஏதாவது ஒரு பூவை பத்தி, ஏன்னா மல்லிகை, ரோஜா, முல்லை, இதை தவிர பெண்களுக்கு நிறைய பூக்களின் மீது ஆர்வமோ அல்லது விருப்பமோ இல்லை, அதனால ஒரு ஸ்பெஷலான பூ இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? பெண்களுக்கு ஏற்கனவே அவங்க எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான், ஆனா பெண்களின் தலைவியான மகாலட்சுமிக்கு பிடிச்ச பூ என்ன, அதை வச்சா நம்ம வாழ்க்கையில என்ன சேஞ்சஸ் வரும், அந்த கலர் நமக்கு என்ன மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு சொல்றேன். நிச்சயமா நம்ம வந்து வியாபார ஸ்தலங்கள்லயும் சரி வீட்லயும் சரி நின்ற கோலத்துல அஷ்டலட்சுமியோட இருக்கிற பெருமாள் படத்தை வச்சு பெருமாளுக்கு வந்து ஒரு தாமரை வைக்கிறது ஒரு மிக சிறந்த ஒரு வழிபாடா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா பெருமாளை கொண்டு வந்துட்டோம்னாவே அந்த இடத்துல மகாலட்சுமி வந்துருவாங்க. மகாலட்சுமி வரும்போது செல்வ செழிப்பு, நிம்மதி, மகிழ்ச்சி எல்லாமே அந்த குடும்பத்துல நிறைய ஆரம்பிக்கும். அப்ப அந்த இடத்துல வந்து இந்த அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அன்புன்னு கொண்டு வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த செம்பருத்தியோட இந்த பிங்க் கலர், அதாவது இந்த ரோஸ் கலர் வந்து என்னன்னா அன்பின் அடையாளம் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
இது வேலை நாடுகள்ல நிறைய பேர் வந்து ரிசர்ச் பண்ணி பயன்படுத்துற ஒரு விஷயம். அப்ப அந்த இடத்துல நம்ம வந்து இந்த பிங்க் கலர்ல உள்ள செந்தாமரை பூவை வந்து நம்ம வந்து படத்துக்கு, பெருமாள் படத்துக்கு, வீட்லயும் சரி வியாபார ஸ்தலங்கள்லயும் சரி நம்ம வைக்கும் போது நிச்சயமா அந்த இடத்துல அன்பு கிடைக்கும். நிறைய ஆரம்பிக்கும் போது அன்பு அப்படின்னா நம்மளோட ஹார்ட் சக்ரா, நம்ம ஹார்ட் சக்ரா இருதய சக்கரம் நல்லபடியா வேலை செய்யும் போது நம்ம நிறைய அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும், அடுத்தவங்களுக்கு உதவணும், நிறைய வந்து நல்ல விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தை கொண்டு வரும்போது அந்த நல்ல எனர்ஜி நமக்குள்ள அந்த இருதய சக்கரத்துல நிறைய ஆரம்பிக்கும். இந்த இருதய சக்கரத்துல இந்த அன்பு நிறைய ஆரம்பிக்கும் போது நம்மளோட கிரவுன் சக்கரா சகஸ்ரார சக்கரத்துல டிவைன் எனர்ஜி அதாவது வயலட் கலர் எனர்ஜி நிறைய ஆரம்பிக்கும். அப்ப அந்த இடத்துல இறையாற்றல் நம்ம ஆறாவுக்குள்ள வரும்போது அனைத்து விஷயங்களும் வெற்றி. இது ஒரு சிம்பிளான விஷயத்தை இது பண்ணும்போது அந்த பிங்க் கலர் நம்ம அடிக்கடி பார்க்கும்போது இவ்வளவு பெரிய விஷயம் நடக்கும்போது நிச்சயமா ஒரு செந்தாமரை பூ வச்சு பெருமாள் படத்துக்கும் மகாலட்சுமி படத்துக்கும் வச்சு வழிபடும் போது வாய்ப்பு இருந்தா எல்லா படத்துக்குமே கூட வைக்கலாம். இது மாதிரி வைக்கும்போது நிச்சயமா இந்த மலர்களிலே உயர்ந்த மலர் அப்படின்னு நம்ம செந்தாமரை மலர் சொல்லலாம். அதை பண்ணும்போது நல்ல வாழ்க்கை எல்லாருக்குமே சிறப்பா கிடைக்குமா. நன்றி. ரொம்ப சந்தோஷமா அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம் நேரம் நேரம். வணக்கங்க. வணக்கம் சார், யார் எங்கன்னு பேசுறீங்க? நான் திருவண்ணாமலை மாவட்டங்க. உங்க பேர் சார்? பேசுறேங்க. சொல்லுங்க சார், உங்களுடைய சந்தேகத்தை அம்மாயிட்ட கேட்கலாம். எங்களோட வீட்டோட தலவாசல் வந்து கொஞ்சம் இதுவா செல்லு பிடிச்சி எல்லாம் ஆட்டம் கண்டுச்சிங்க. அது வந்து அதே ஆல்டரேஷன் பண்ணி வைக்கலாமா இல்ல புதுசா மாத்தி வைக்கணுங்களா? தொழிலும் அதே மாதிரி எங்களுக்கு தரப்பட்டுதான் இருக்கு, திருப்தி ஆக மாட்டேன். அந்த மாதிரி செல்ல அடிச்ச மாதிரி இருக்கிற நிலவு வந்து எடுத்துட்டு புதுசா வைக்கிறதே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அது மாதிரி வச்சுட்டு அந்த தலைவாசலுக்கு தொடர்ந்து மஞ்சள் குங்குமம் இது மாதிரி அமைப்புகளை வந்து ஒவ்வொரு செவ்வாய்களையும் அமாவாசை பௌர்ணமிகளையும் நம்ம செய்யறதும் ஒரு நல்ல பாசிட்டிவான எனர்ஜி வீட்டுக்குள்ள கொண்டு வர விஷயமா இருக்கும். தொழில் வியாபாரம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க, அதுக்கு இந்த நிகழ்ச்சியில சொன்ன ஒரு நல்ல விஷயம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அதாவது நீங்க எந்த இடத்துல எவ்வளவு சின்னதா வந்து உங்களோட வியாபார நிறுவனம் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு பெருமாள் போட்டோ வைங்க, திருப்பதி பெருமாளோட போட்டோ வச்சு அதுக்கு ஒரு தாமரை மலரை வச்சு தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க. அதுவும் புதன்கிழமையில துளசி மாலை போடுங்க. இதெல்லாம் நல்ல ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும். சந்திரனோட அமைப்புல உள்ள இந்த திருப்பதிக்கு வருடம் ஒரு முறையாவது போயிட்டு வர்றது ஒரு சிறப்பு கொடுக்கும். வசதி உள்ளவர்கள் உங்களால எத்தனை பேரை வந்து திருப்பதி கூட்டிட்டு போயிட்டு வர முடியுமோ, அதாவது போக முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்கள அந்த திருப்பதிக்கு கூட்டிட்டு போயிட்டு வர்றதும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புண்ணியத்தை கொடுக்கும், ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இதெல்லாம் தொடர்ந்து பண்ணுங்க. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிமா. மழை, புயல், கொரோனா எது வந்தாலும் மக்களுக்கு செய்யக்கூடிய சேவை தான் என்னுடைய முழு நேர வேலை அப்படின்னு சொல்லி எங்களுக்காக தொடர்ந்து நீங்கள் வந்து வாரத்துக்கு இரண்டு முறை வரீங்க. சில நேரங்களில் அந்த லைன் கிடைக்கலனா கூட நீங்கள் ரொம்ப பதட்டப்பட்டு நன்றிகளும் சாரியும் கேட்டுக்கிறீங்க. ரொம்ப நன்றிமா. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது, என் மாளிகைப்பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் இதே நிகழ்ச்சியில் ஞாயிறன்று உங்களை சந்திக்கிறேன். இந்த அரிய வாய்ப்பை தந்த புதியுகம் சேனலுக்கும் பிரபஞ்சத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிறந்தார்ந்த நன்றிகள். நன்றிகள் கோடி. வாழ்க வையகம், வளர்க விவசாயம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். ரொம்ப நன்றிமா. டாக்டர் சரவணாதேவி அம்மாவை நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னா நீங்கள் ஷோ பார்த்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கு நம்பர் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணலாம். அவங்க வந்து ஸ்கைப் வழியாகவும் அதே மாதிரி வீடியோ கால் வழியாகவும் உங்களுடைய சந்தேகங்களுக்கு சொல்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அதே மாதிரி எங்கெல்லாம் லாக்டவுன் இருக்கோ அந்த பகுதிகளை தவிர எல்லா இடத்துக்கும் விசிட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நன்றி.